ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இந்த வீடியோ மூலியமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணுங்கிறத கற்றுக்கும் பொழுது நமக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும், நம்மளால் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். ஸோ அதுதான் என்னுடைய எய்ம் இந்த வீடியோ மூலியமாக, நம்ம வந்து எப்படி சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப அழகாக இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றத பார்க்குறோம். நீ நாளைக்கு வருவியா அப்படின்னு நம்ம கேட்குறத டூ யூ கம் டுமாரோ, நாளைக்கு நீ வருவியா, டூ யூ கம் டுமாரோ, இதை வில் யூ கம் டுமாரோ அப்படின்னு நம்ம கேட்கலாம். ரெண்டுமே தப்பு கிடையாது. நாளைக்கு வருவியா அப்படின்னு நம்ம கேட்குறத இந்த ரெண்டு விதத்துலையும் கேட்கலாம். சரி விடுங்கப்பா, குடும்ப சண்டையெல்லாம் ரொம்ப அது நினச்சிட்டு இருக்காதிங்க, அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள் அப்படின்னு நமக்கு பெரியவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த குடும்ப சண்டை அப்படின்றத ஃபேமிலி ஃபியூட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை மறங்க அப்படிங்கிறத ஃபர்கெட் த ஃபேமிலி ஃபியூட் அப்படின்னு சொல்லணும். ஃபர்கெட் த ஃபேமிலி ஃபியூடு. குழந்தைங்க ஏதாவது உறிஞ்சி குடிப்பாங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் நம்ம சொல்லுவோம், குழந்தைங்கள அதை உறிஞ்சாதப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை டோன்ட் செக், செக் அப்படின்னா உறிஞ்சிடுது, உறிஞ்சாத அப்படிங்கிறப்போ டோன்ட் செக் அப்படின்னு நம்ம சொல்லணும். நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறத வாட் வுட் யூ டூ, வாட் வுட் யூ டூ, நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்றது அதோடைய அர்த்தம். நேற்று நான் நல்லா தூங்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனக்கு நேற்று உடம்பு நல்லா இல்லாமல் இருந்தது, நேற்று ஃபுல்லாக என்னால் தூங்கவே முடியல, நான் தூங்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை ஐ டிடின் ஸ்லீப் வெல் எஸ்டர்டே, ஐ டிடின் ஸ்லீப் வெல் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை பத்திரமாக வை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை கொஞ்சம் கவனமாக பத்திரமாக வை அப்படின்னு சொல்லுவோம். அதை கீப் இட் சேஃப், கீப் இட் சேஃப் அப்படின்னு சொல்லணும். நம்ம இதை அடிக்கடி நம்ம சொல்லுவோம். குழந்தைங்க வந்து உட்காரும் பொழுது அப்படியே குனிஞ்சு உட்காருவாங்க. இந்த குனிஞ்சு உட்கார பழக்கம் என்ன ஆகும்னா, அது அப்படியே உங்களுக்கு கண்டினியூ ஆகிடுச்சுன்னா உங்கள் முதுகு ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கூன் விழுகும். நம்ம நிறைய பேர் வயசானவங்க பாட்டிங்களை பார்த்துருப்போம், கூன் விழுந்திருக்கும். ஸோ இப்போ வந்து உட்காரும்போது குனிஞ்சு உட்காராத, கூன் விழும் அப்படின்னு நம்ம சொல்வோம். இதை இங்கிலீஷில் டோன்ட் சிட் பெண்ட் ஓவர், டோன்ட் சிட் பெண்ட் ஓவர்னால் குனிஞ்சு உட்காராத, இது கூன் விழும் அப்படின்னா இட் காசஸ் ஹம்பேக், ஹம்பேக் அப்படின்னா கூன் அப்படின்னு அர்த்தம். ஸோ டோன்ட் சிட் பெண்ட் ஓவர், இட் காசஸ் ஹம்பேக் அப்படின்னா குனிஞ்சு உட்காராத, குனிஞ்சு உட்காந்தா உனக்கு கூன் விழுகும் அப்படின்றத அதனுடைய அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.